வெல்கம் டு சாந்தி சமையலறை. இன்றைக்கி நம்ம ஈஸியாக எப்படி தக்காளி சாதம் செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தக்காளி சாதம் செய்ய அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுருங்க. பக்கத்தில் குக்கர் வச்சுருங்க. நல்லெண்ணெய் ஊற்றுங்க, உடம்புக்கு நல்லது. நல்லெண்ணெய் தேவையான அளவு, உங்களுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம ஒரு ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் பட்டை, ரெண்டு கிராம்பு, பிஞ்சி இலை ஒன்று. சோம்பை நுணுக்கிக்கணும் அம்மியில். நுணுக்கி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் இருக்கும் தக்காளி சாதம். இப்படி நுணுக்கி போட்டுக்கணும். ஒன்று மணா நுணுக்கி போட்டணும். அடுத்தபடியாக பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு நசிக்கணும். நல்லா பூண்டு இருந்து ஒன்றும் பாதியமாக நசிச்சுக்கணும். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். இப்போ துணுக்கி வச்சோம் இல்லையா பட்டை சோம்பு, அதை போடுறோம். அடுத்தது பச்சை மிளகாய் போடுறோம். அடுத்தது பூண்டு, அடுத்தது வெங்காயம், கருவேப்பிலை. சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ஈஸியாக. 5 மினிட்ஸ் கூட ஆகாது. அடுப்பு நல்லா ஃபுல்லாக வச்சுடுங்க. வெளியில் போயிட்டு வந்தால் ஈஸியாக சட்டுனு செஞ்சு முடிச்சா. இப்போ நான் அரை கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு 4 தக்காளி. தக்காளி நல்லா வதங்கணும். 5 மினிட்ஸ் விட்டு கொஞ்சம் போட்டுக்கணும். அப்புறமா ரைஸ் போட்டு அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். வதங்கிட்டு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணு. நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ பாருங்க நல்லா தண்ணி விடுற வரைக்கும் நல்லா வதங்கணும். வதங்கின பிற்பாடு மஞ்சள் 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன். இப்போ ரைஸை இதுலேயே நம்ம போட்டு ஒரு கிளறி கிளறி அப்புறமா குக்கரில் வச்சோம்னா சாதம் குழையாது, எல்லாம் உதிரி உதிரியாக வரும். நல்லா இது கிளறி வரும் ரைஸ். 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ்
Like பண்ணுங்க, share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க.